பொதுவாக எகிப்துகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. அதில் குறிப்பாக பிரமிடுகளோட மர்மங்கள், இறந்தவர்களோட உடலை ரொம்ப வித்தியாசமான முறையில் பதப்படுத்தி வச்சுருந்ததையும் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் கைகளில் கிடைக்கப்பட்ட எகிப்தியர்களோட மரண புத்தகத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு எப்போ எப்படி நடக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி மரணத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஆஃப்டர் டெத்துக்கு பின்னாடி இதுதான் நடக்குன்ட்டு எந்த சயின்டிஃபிக்கலான ப்ரூஃபும் இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை. சயின்டிஃபிக்கலாக எந்த ப்ரூஃபும் இல்லைனாலும் நிறைய மதங்களில் நிறைய முறைகளில் இந்த ஆஃப்டர் டெத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எகிப்தியர்கள் இந்த ஆஃப்டர் டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே நம்பினாங்க. நாம் எப்படி சொர்க்கம் நரகம் அப்படின்னு பிரிக்கிறோமோ, எகிப்தியர்கள் பாதாள உலகம் முடிவற்ற வாழ்க்கை அப்படின்ட்டு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. எகிப்தியர்கள் ரொம்பவே நம்பின ஒரு விஷயம், ஆஃப்டர் டெத்துக்கு பின்னாடி முடிவற்ற வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே நம்பினாங்க. இந்த புக் ஆஃப் டெத் காமனாக இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதப்பட்டிருக்கும். எப்படின்னா, இறக்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தன்னோட மரண புத்தகத்தில் இருக்க வேண்டிய மந்திரங்கள் எல்லாத்தையுமே தானே சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மந்திரத்துக்கு பே பண்ணாதான் மதகுருக்கள் அந்த மரண புத்தகத்தில் அந்த மந்திரங்களை சேர்ப்பாங்களாம். தன் உயிரோடு இருக்கும் போதே மரண புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்க உடல்களோட சேர்த்து இவங்களோட மரண புத்தகத்தையும் இவங்களோடையே சேர்த்து புதைச்சி வச்சுருவாங்களாம். புதைக்கப்பட்ட அந்த உயிர்கள் மரண புத்தகத்தை எடுத்துட்டு அந்த புத்தகத்தில் இருக்கிற மந்திரங்களோட உதவியால் முடிவற்ற வாழ்க்கையை நோக்கி பயணிப்பாங்கன்ட்டு எகிப்தியர்கள் நம்பினாங்க. இந்த தகவல்கள் எல்லாமே 1888 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு ரிசர்ச்சை எகிப்தில் மேற்கொள்கிறாங்க. 3300 வருஷங்களுக்கு முன்னாடி ஆனி அப்படிங்கிறவரோட புக் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லப்படுற மரண புத்தகத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த புத்தகத்தோட நீளம் மட்டுமே 78 இருந்ததாக சொல்லப்படுது. அப்படி என்னதான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு நாம் இப்போ பார்க்கலாம். ஆனி அப்படிங்கிறவரு தன் உயிரோடு இருக்கும் போதே தனக்கு தேவையான மந்திரங்களை அவரே சூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்ததுக்கு அப்புறமா மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற உடலை பதப்படுத்துகிற முறையை செய்கிறாங்க. ஆனியோட உடலில் இருக்கிற இதயத்தை தவிர இருக்கிற பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இவரோட உடலை உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறாங்க. ஆனியோட உடலை துணியால் சுத்தப்பட்டு கூடவே அவரோட மரண புத்தகத்தையும் வைக்கிறாங்க. இவரோட இதயத்துக்கு நேராக மேஜிக் லேம்ப்லெட்டையும் வச்சு புதைக்கிறாங்க. இவரோட உயிர் தனியாக பிரிஞ்சு தன்னோட முடிவில்லா வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறார். ஆனால் அந்த முடிவில்லா வாழ்க்கையை அவர் போகணும்னா பல தடைகளை இவர் கடந்தாகணும். இவர் தன்னோட மரண புத்தகத்தோட உதவியோட பயணிக்கிறாரு. முதல்ல அவர் நெருப்பாற கிடக்கிறாரு. அதுக்கப்புறமா பாம்பு முதலை அப்புறம் விசித்திரமான உயிர்கள்கிட்டிருந்து தப்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் கடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜிக்கல் டோர் திறக்கப்படுது. அந்த டோருக்கு பின்னாடி மாட் அப்படின்னு சொல்லப்படுற உண்மை கடவுள் இருக்காங்க. அந்த கடவுள் ஆனிக்கு இன்னொரு பாதையை காட்டுறாங்க. அந்த பாதையை கடந்து வந்தா 42 கடவுள்கள் அங்கே இருக்காங்க. அந்த 42 கடவுள்கிட்ட இருந்து ஆனி 3 விஷயத்தை நிரூபிச்சே ஆகணும். முதல் விஷயம் என்னன்னா, தான் நேர்மையானவ அப்படிங்கிறத நிரூபிக்கணும். ரெண்டாவது, என்னால் யாருமே அழலை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். மூணாவதா, தான் என்றைக்குமே நைல் நதியை அசுத்தப்படுத்தினதே இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். இங்கே தான் இவர் உடலோடு சேர்த்து புதைக்கப்பட்ட ஆம்புலெட் வேலை செய்யுது. எப்படின்னா, இவர் நேர்மையாக இல்லாமல் இருந்தாலும் எல்லாரையும் அழ வச்சிருந்தாலும் நைல் நதியை அசுத்தப்படுத்தியிருந்தாலும் கூட இந்த மேஜிக்கல் ஆம்புலெட் அவருக்கு அகைன்ஸ்டாக எந்த ஒரு விட்னஸும் இல்லாத மாதிரி அவரை பாதுகாக்கும். அடுத்த கட்டமாக ஆனி ஒரு தராசு முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. அந்த தராசில் ஆனி தன்னோட இதயத்தை ஒரு பக்கமும் தராசோட இன்னொரு பக்கத்தில் ஓனாய் முகம் கொண்ட ஒருத்தர் ஆஸ்ட்ரோஜோட இறகை இன்னொரு பக்கம் வைக்கிறாரு. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவரோட இதயம் இந்த ஒரு இறகை விட ரொம்பவே கம்மியான எடையாக காமிக்கும். அப்படி தராசு கீழே இறங்கிருச்சுன்னா முதலை சிறுத்தை நீர்ன இந்த மூணும் கலந்த ஒரு மிருகம் இவரோட இதயத்தை சாப்பிட்ரும். அப்படி அந்த இதயத்தை சாப்பிட்டுருச்சுன்னா ஆனியோட உயிர் பாதாள உலகத்திலேயே மாட்டிக்கும். ஆனி தன் உயிரோடு இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணதுனால இந்த இறகை விட அவரோட இதயம் எடை அதிகமாக காமிச்சிருக்குது. எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவரை பாதாள கடவுள்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. பாதாள கடவுளும் ஆனியோட முடிவற்ற வாழ்க்கையை காமிக்கிறாங்க. ஒரு வழியா ஆனி தன்னோட முடிவற்ற வாழ்க்கைக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரும் மாதிரியும் வயல்வெளிகளில் அறுவடை செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே ஆனியோட மரண புத்தகத்துல எழுதப்பட்டும் வரையப்பட்டும் இருந்திருக்கு. இன்னமும் இந்த புத்தகம் லண்டன்ல பிரிட்டிஷ் மியூசியத்துல இருக்கு. இந்த மாதிரியான புத்தகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதப்பட்டிருந்திருக்கு. இந்த புத்தகம் எல்லாருக்கும் எழுதப்படாம எகிப்துல இருக்கிற அரச குடும்பங்களுக்கும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் தான் இது எழுதப்பட்டிருக்கு. எகிப்தியர்களால் பின்பற்றப்பட்ட இந்த ஆஃப்டர் டெத் ப்ராசஸ் ரொம்பவே வித்தியாசமானதா இருந்திருக்கும். இந்த மாதிரி எகிப்துல கண்டுபிடிக்கப்பட்ட சில மர்மமான விஷயங்களை பத்தி அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.